அச்சுக்கட்ட அமானுஷ திகில் சம்பவம். கவினேஷ் அவங்களுடைய ஃபேமிலிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்கிறாரு. இவங்கெல்லாம் பிடிக்கு போயிருக்காங்க. அப்பா வந்து ஒரு சீன பெண்மணி, பாதி உடம்பு தான் தெரியுது, அவங்க வந்து சாங்ஸாம் போட்டுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. மாமா வந்து அதே பெண்மணி பஜுக்கு பாய போட்டுட்டு இருக்கிற மாதிரி பார்த்துருக்காங்க. அப்புறம் தூங்கிட்டு இருக்கும் பொழுது கவினேஷ் தலைமாட்டில் அல்மேரிக்கு மேலே ஏதோ ஒரு உருவம் சப்பாங்கல் போட்டு உக்காந்துட்டு இருக்கிறத அவங்க அப்பா பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் கவினேஷ்க்கு வந்து மூச்சு திணறல் ஆகி தூங்கும் பொழுது ஏதோ ஒன்று அமுக்கின மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் மாமா ரூமில் மாமாவுக்கு என்ன நடந்துச்சு சொல்லுங்க கவினேஷ். ஓகேக்கா, ஸோ எங்க மாமாக்கு வந்து என்னன்னா, அதாவது எங்களுக்கு அந்த அந்த ஹோட்டல் வந்து ஐ திங்க் 5 மாடி, ஸோ நாங்கள் வந்து 3வது மாடியில் இருக்கோம். அதாவது எங்களுக்கு மேல உள்ள மாடியில ஹேமரை வச்சு அடிக்கிற, அதாவது ஒரு ஆணி அடிச்சா கொட்ட கொட்ட சட்டையில அதே மாதிரி ரொம்ப லவுடா கேட்டிருக்கு எங்க மாமாக்கு. அந்த மாதிரி லைக் மேசி ரொம்ப வேகமா இழுக்கிற மாதிரி, இன்னொன்னு அந்த பால்கனி கிட்ட இருந்து எங்க மாமாக்கு வந்து யாரோ சிரிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்டு, எப்படி சொல்றதுனா ரொம்ப பயங்கரமா சிரிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு குரல் கேட்டிருக்கு. எங்க அத்தைக்கும் கேட்டிருக்கு. ஆனா எங்க அத்தை வந்து எங்க மாமா என்ன சொல்றாருன்னா, ஒண்ணும் இல்ல நம்ம விடயகால கிளம்பிடுவோம், இப்போதைக்கு கொண்டாரு பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். சோ அது மாதிரி நடந்துருக்கு. கொஞ்ச நேரம் சிந்துக்கா எங்க மாமா வந்து என்ன பண்ணிருக்கு, வெளியா இருக்காரு. என்னதான் இருக்குன்னு பாக்குறதுக்கு வெளியாகும் போது பாத்ரூம்ல லைட்டு தட்டி இருக்கு, தண்ணி ஓடுது. அப்புறம் எங்க மாமா போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, எங்க ரூம் கதை தட்டினாரு. ஸோ எங்கிட்ட இருந்து கேட்கும் போது நாங்க யாருமே பாத்ரூம் போல. ஸோ அப்ப அப்பா, ஏன்னா அப்பா மாமாவை எப்படி பாத்துட்டாங்க. ஸோ அப்பாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி இது என்னமோ இங்க என்னமோ இருக்கு அப்படின்னு. ஸோ இவங்க மாமாவை போயிட்டு லைட் அடைச்சிட்டு தண்ணி எல்லாம் சாத்திட்டு வந்துட்டாங்க. ஒரு 2:30-3 o'clock இருக்கும்க்கா. அந்த டைம் தூங்கல நீங்களா? ஆக்சுவலா நான் தூங்கிட்டேன், நான் தூங்கி எனக்கு மூச்சு தண்டதுல. சோ அப்ப நான் எழுந்ததுதான், எழுந்திட்டு அப்புறம் திருப்பி மாமா வந்து கவுத்துறதுனால அவன் அந்த டைம்ல இருந்து நாங்க எல்லாம் முடிச்சுக்கிட்டோம். ஸோ முடிச்சுக்கிட்டு அதாவது எங்க அம்மாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எங்க எல்லாத்துக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு இருக்கு. அப்புறம் அப்புறம் எல்லாம் சரின்னு சொல்லிட்டுக்கா நாங்க திருப்பி எல்லா ரூம் போயிட்டு போயிட்டோம். கொஞ்ச நேரம் சிந்துக்கா அந்த ரூம் கீர்த்தன் இருக்குல்ல, இது வந்து எங்க அப்பா தான் பாத்திருக்காரு. அந்த ரூம் கேர்டன் வந்து லேசா ஆடி இருக்கு பாருங்க, அந்த லேசா ஆடுன இடத்துல அதே சைனீஸ் லேடி நின்றுட்டு சிரிச்சிருக்காங்க அவரை பார்த்துட்டு, அப்பாவை பார்த்துட்டு. ஃபேஸ் எப்படி இருந்துச்சான் பாக்குறதுக்கு? அதே மாதிரி வெள்ளையா பிச்சாட்டா, நார்மல் ஹியூமன் மாதிரிதான். ஆனா என்ன ஒண்ணு, அவங்களோட இப்ப நம்ம சிரிச்ச நம்மளோட வாய் வந்து ஒரு ஒரு மேக்ஸிமம் அளவுக்கு வரைக்கும் தாங்க போவோம், ஆனா அவங்களோட அந்த உதடு வந்து கண்ணு வரைக்கும் போகும். கண்ணு வரைக்குமா? ஆமா. ஓ ஓகே, அப்பா பார்த்து தெரிஞ்சுக்கறாரு. ஏன்னா அப்பாக்கு ஆக்சுவலா அப்பாக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காருக்கா. ஸோ அவர் வந்து பார்த்துட்டு அவரு மேபி அவர் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டாரு எனக்கு தெரியல, இந்த மாதிரி நாங்க ஒரு நாள் தங்க வந்தா மருந்து போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனா கண்டிப்பா பயம் இருந்திருக்கும் அவருக்கும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏன்னா அந்த சைனீஸ் எதுக்கா அந்த மாதிரி ஒரு ஒரு ஈரியான சிரிப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த உதடு வந்து அந்த கண்ணு வரைக்கும் போனுச்சாக்கா. கீழே பார்க்கிங் லாட்ல பார்த்தா அதே சீன பெண்மணி, அதே சீன பெண்மணி. துபாயில வந்திருந்தாங்களா இல்ல சியோங்சாமா? இது வந்து எப்படின்னு தெரியலக்கா. அப்பாவுக்கு வந்து சியோங்சாம்ல, எங்க மாமாக்கு வந்து பஜ்ஜு துபாய். இது ரெண்டுமே இப்ப நான் சொன்னல அந்த சிரிச்சது, அந்த நடந்தது வந்து ஒரே டைம்ல எங்க மாமா ரூம்ல நடந்துச்சு, எங்க நாங்க இருக்கிற ரூம்ல நடந்துச்சு. அப்புறம் நாங்க என்ன பண்ண, மாமா வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, ஐ திங்க் 5 o'clock மாமா வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏன்னா அத்தைக்கு ரொம்ப பயம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அவங்க என்ன சொல்றீங்க, இல்ல நாங்க முதல் கிளம்புறோம், நீங்க எப்படின்னு கேட்டாங்க. அப்ப அப்பா சொன்னாரு, இல்ல நாங்க மேபி காலைல போல 1 மணி, 8, 7 மணிக்கு போல நாங்க கிளம்பி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அன்னைக்கே செக் அவுட் பண்ணிக்கா நாங்க வெளியாயிட்டோம். வேற எங்கேயுமே நாங்க அவங்க ரிவ்யூலாம் கேட்டாங்க, நாங்க ஒண்ணுமே சொல்லல. இல்லக்கா அப்பா ஒன்றும் சொல்லலை. ஸோ நாங்களும் ஒன்றும் கேட்டுக்கல. அவங்க ரிவ்யூ ஆக்சுவலாக கேட்டாங்க, அது ஒரு பேப்பர் மாதிரி கொடுத்துட்டு ரிவ்யூலாம் எழுந்திருச்சாங்க. அப்புறம் அப்பா சொன்னாரு, ஐ திங்க் தப்பு என்னமோ சொன்னாரு நினைக்கிறேன். கேப்ல அந்த சைனீஸ் பெண்மணியோட இது உருவத்தை வரைஞ்சி அவங்க கிட்ட ரிவ்யூவா கொடுத்துருக்கலாம்ல. அதை பார்க்கவே அதை பார்க்கவே வேற மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன்க்கா. அதாவது எனக்கு நான் பார்க்கல, எனக்கு வந்து என்ன ஃபீல் பண்ணுச்சுன்னா அதாவது அதாவது என் மேல அமுக்குற மாதிரி நான் பார்க்கல, ஆனா அப்பாவும் மாமாவும் தான் அதோட உண்மையான முகத்தை பாத்துருக்காங்க. ஆனா காட் கிட்டயோ யாருக்கிட்டயாவது விசாரிச்சாங்களா? ஏன் அங்க காட்டுனா யாருமே இல்ல. ஓ
அந்த இடம் வந்துக்கா ஓபன் ஸ்பேஸ் மாதிரிதான் இருந்துச்சு. அதாவது நடுவுல பிளாட் மாதிரி சுத்தி பாக்கீங்களோ அந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ் தான். ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு போவீங்களா? வாய்ப்பு இல்ல சத்தியமா போக மாட்டேங்க. உங்க வாழ்க்கையில மறக்க முடியாத அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்கா? இந்த சம்பவத்தை எப்படியாவது என்கிட்ட சொல்லணும்னு ரொம்ப காலமா காத்துட்டு இருக்கீங்களா? போன் எடுங்க, எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 03649133333 உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. கடந்த வாரங்களின் கதைகளை மீண்டும் நீங்கள் கேட்கணுமா? ஷாக் ஆப் வாயிலா கேட்கலாம். SYOK செட்டிங்ஸ் லாங்குவேஜ் தமிழ்னு செலக்ட் பண்ணுங்க. சர்ச் ஐகான்ல மர்ம தேசம், அதுக்கப்புறம் ஷாக் காஸ்ட்ல கிளிக் பண்ணா எல்லா கதையும் அங்கதாங்க இருக்கு.